ஜேர்னலிஸ்ட் மணி அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து பதிவிட்டிருக்காரு. என்னதுன்னா, அக்செப்டன்ஸ் வந்து பாஜகவுக்கு வந்துடுச்சு, ஆனால் வந்து வளர்ச்சி இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் முதல்ல என்ன விளம்பரம் பண்ணுவாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துக்கு எதிரான கட்சி, பாரத பிரதமர் தமிழகத்துக்கு எதிரானவர், இதை ஒவ்வொரு பச்சை குழந்தைகிட்டையும் விதைச்சி வச்சுட்டாங்க. மாநில தலைவர் அண்ணாமலை வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதிமுகவுக்கு சென்றனர். அந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி செல்வாக்காக வளர்ந்துருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவுடைய ஊழலை, இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ரவுடித்தனத்தை, இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க பாவங்களை இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு அதிமுகவுக்கு அவ்வளவு துணிச்சல் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஒவ்வொரு அணியையும் ஒவ்வொரு பிரிவையும் மிக சுதந்திரமாக நடத்துவதற்கு அனுமதித்த தலைவர் இவர். மிக சுதந்திரமாக அவர் ஏன் அம்மாவோ கலைஞரோடைய இடத்திற்கு வரக்கூடாதுங்கிறத என் கேள்வி. எடப்பாடியாருக்கு கட்சி சிம்பிள், நான் தான் தலைவர், என்னை விட்டு இங்கே யாருமே கிடையாது, நீங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து செலவு பண்ணுவோம் அப்படின்னு அவர் ஒரு 200 கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய கட்டாயத்தில் எடப்பாடியார் இருக்கிறார். இதே நிலை பார்லிமெண்ட்டில் இருக்குமா? வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாஜக பிரமுகர் திரு டிஎஸ் பாண்டியராஜ் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இப்போது தற்போதைய சூழ்நிலையில் அவர்கிட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், இப்போது தற்போது சமீபமாக வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையார் அவரையும் அண்ணாமலை அவருடைய மனைவியும் தாயாரையும் வந்து ஒப்பிட்டு பேசியிருந்தார். ஸோ இது வந்து இப்போது அதிமுக கட்சியில் வந்து ஜெயலலிதா அவங்கள பற்றி பேசினாலோ இல்லை அவங்கள வந்து யாருக்கூட ஒப்பிட்டு பேசினா வந்து அவங்களுடைய அதிமுக அமைச்சர்கள் யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து இது பிடிக்கிற ஒரு விஷயமா இருக்காது. அப்படி இருக்க சூழ்நிலையில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு அலையன்ஸில் இருக்காங்க. அப்போ அண்ணாமலை இப்படி ஒரு பேச்சு வந்து பேசியிருக்காருன் போது அது வந்து அவங்களுடைய அந்த ஒரு இணைப்பை வந்து உடைக்கும் அப்படின்ற ஒரு தாட் அவருக்கு இருந்திருக்கு இல்லையா? ஸோ என்ன இதில் அவர் அந்த வார்த்தை சொல்லியிருப்பார் சார்? இல்லை, உண்மையிலே வந்து அவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய உயரத்தை வந்து சாதாரணமாக மதிப்பிட்டோம், அவங்கள கம்பேர் பண்ணி பேசணுங்கிற கருத்துலேயே அவர் பேசலை. கட்சிக்குள்ளே வலுவான முடிவுகள் எடுக்கும்போது அம்மா மாதிரி நானும் ஒரு முடிவெடுப்பேன். எங்கள் கட்சிக்கு அம்மா எப்படி தைரியமாக முடிவெடுப்பாங்களோ, நிர்வாகிகளை நீக்கிறதா இருக்கட்டும், நிர்வாகிகளை சேர்க்கறதா இருக்கட்டும், தன்னுடைய கட்சிக்கு எப்படி பணியாற்றுவாங்களோ அப்போ நான் அம்மா மாதிரி வேலை செய்வேன்னு சொன்ன அர்த்தம் தான் அந்த முதல் விஷயம். இவங்க அதுக்கு பிறகு வந்து அம்மா மாதிரி அப்போ நீங்களும் தலைவரா, அம்மாவோ அம்மாவும் அண்ணாமலையும் வந்து அவரை விட தான் தன்னை பெரியாள்னு காட்டிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லா மீடியாவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அம்மாவை விட ஒரு பெரியாள் கிடையாது அப்படிலாம் ஜெயக்குமார் மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், அம்மாவை விட பெரியாளுங்கிறது நான் யாரோடையும் ஒப்பிடலை, என் மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டால் எங்கள் அம்மா என் மனைவி எனக்கு ரொம்ப பெரியாள் தான். அவர் அம்மாங்கிற வார்த்தையை நல்லா சொல்கிறாங்க. அம்மாங்கிறது வந்து இப்போ புரட்சி தலைவி இந்த அளவுக்கு அவங்க போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருக்காங்கன்னா அந்த அம்மாங்கிற வார்த்தை. ஸோ அந்த அம்மாங்கிற வார்த்தையை யோசிக்கும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அம்மானா அது பர்சனலாக எங்கள் அம்மா, இப்போ ஜெயக்குமாராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் வேணாலும் அரசியல் ஆசைகளுக்காக ஒருத்தவங்களை ஏற்றுக்கலாம். இன்னும் யதார்த்தமான உண்மை சொன்னால், அம்மாவை அம்மா எங்களுக்கு கடவுள் என்றால் கடவுளுக்கு அடுத்தபடியாக இருப்பவர் சின்னம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்த மனிதர்கள் தான் அவங்க எல்லாருமே. அவர்கள் எந்த அளவிற்கு சில நேரங்களில் சுயநலமான அரசியலை செய்வார்கள்ங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா தெரியும். அதே சின்னம்மாவை வந்து வேலைக்காரின்னு சொன்னவங்க தான் இவங்க, இது எல்லாமே அவங்க சொன்னவங்க தான். ஸோ அவங்க அம்மாவை மதிப்பதை விட அண்ணாமலை மிக தலைவர் நல்லாவே உண்மையான மரியாதை இது. இவர் புரட்சி தலைவி அம்மாவனால பலன் பெற்றவர் கிடையாது, இவர் அம்மாவை உண்மையிலே மதிக்கிறார். ஆனால் அம்மா உலகத்தில் பெரியாள் அப்படின்னு சொல்லும்போது ஏமா தான் நான் பெரியாள் சொல்லுவேன், நீ என்ன நினைப்பீங்க? உங்களுக்காக ஒவ்வொரு உலகத்தில் துயரப்பட்டு பிள்ளையை வளர்த்து முன்னேற்றி கொண்டு வரக்கூடிய எல்லா அம்மாவும் அம்மானா முதல்ல அவங்க அம்மா தான். அது கண்டிப்பாக தெரியுது சார். அது ஒரு அலைன்ஸ்ல இருக்கனால நான் இல்லை, அலை அந்த வார்த்தையை உடைக்கிற மாதிரி இருக்கு. இல்லை, அவர் அந்த வார்த்தையை தலைவர் யோசிக்கல, தலைவர் யோசிச்சது அம்மா பெரியாள், அம்மா பெரியாள்னா எங்கள் அம்மா தாங்க பெரியாள், எங்கள் அம்மா என் மனைவி தாங்க பெரியாள் அப்படின்னு சொல்றது இயற்கையான விஷயம், சாதாரண விஷயமா கடந்து போக வேண்டிய ஒன்று. அதிமுக நிர்வாகிகளை விட புரட்சி தலைவி அம்மாவை அதிகம் நேசிப்பது மதிப்பது அண்ணாமலையர் தான். சரி, இப்போ சமீபமாக வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து அண்ணாமலை சந்திச்சிருந்தாரு. அப்போ வந்து பார்த்துட்டு வெளியில் வந்தபோது அண்ணாமலை சொன்ன ஒரு வார்த்தை, ஓபிஎஸ் வந்து திரும்பவும் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதோட ஒரு கன்க்ளூஷனாக வந்து ஒரு மூணாவது அணி ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லை, ஆக்சுவலாக கூட்டணி சம்பந்தமான விஷயங்களை தேசிய தலைமை தான் முதல்ல முடிவெடுக்கும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில தலைமையுடைய ஒப்புதலோடு தேசிய தலைமை அவங்க யாரோட கூட்டணி சேரணும்னு சொல்கிறாங்களோ அவங்க அதிமுகனா, அதிமுக ஒருவேளை திமுகவோட தான் நீங்கள் சேரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினாங்கன்னா ஒரு தேசிய கட்சியின் முடிவு தேசிய தலைமை தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக நாம் ஒன்று யோசிக்கணும், ஒருவேளை அப்படி ஒரு மூணாவது கூட்டணி அமைந்தால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு யோசிக்கணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் சேர்ந்து 5 சீட்டு வாங்கி 1 சீட்டு கூட ஜெயிக்காத இடமும் இருந்திருக்கு.
இதற்கு முன்னாடி அதிமுகவோட கூட்டணியில் இருந்து 10 சீட்டு வாங்கி ஜெயிக்காத நிலைமையும் ஏற்பட்டிருக்கு. இந்த காலகட்டங்களில் போன இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அதுக்கு முதல் பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு 3வது கூட்டணியை அமைத்தோம். தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைவராக இருக்கும்போது தேமுதிகவே பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டணி அமைத்தோம். அந்த கூட்டணியில் 2 பார்லிமெண்ட் உறுப்பினரை இந்த கூட்டணி வென்றிருக்கிறது. அன்புமணி ஐயா ஜெயிச்சிருக்காரு, இங்கே பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா ஜெயிச்சிருக்காரு. ஸோ வெற்றி என்று பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை நானாக நினைக்கிற விஷயங்கள், அதிமுகவில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் அரசியல் அவங்க புரிஞ்சு பேசுகிறாங்களா என்னென்னு தெரியல. பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணி சேர்றதுனாலே நாங்கள் வந்து ஜெயிக்க மாட்டேங்கிறோம், எங்களுக்கு சிறுபான்மை வாக்குகள் வராமல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு போலியான ஒரு விளம்பரம். கன்னியாகுமரியில் இல்லாத சிறுபான்மையினர்கள் எல்லா மாநிலத்திலையும் எல்லா தொகுதியிலையும் ஒன்றும் கிடையாது. கன்னியாகுமரியில் அதிக நீங்கள் கண்மணியாகவும் இருக்காருன்னு சொல்கிறேன். மேக்சிமம் அங்கே 10 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் கிறிஸ்டின் தான் இருக்கிறாங்க. அங்கேயே பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சி தான். இன்றைக்கி அங்கே ஒரு எம்எல்ஏ இருக்கிறோம், ஒரு எம்பி இருந்திருக்கிறோம். இதன் அடிப்படையில் 3வது கூட்டணி அமையுமாங்கிறது அது தெரியாத கதை. ஆனால் 3வது கூட்டணி அமைந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு அது வெற்றி தான். பாரதிய ஜனதா கட்சிக்கே ஒரு கட்சி மட்டும்தான் சேர்த்துக்கிட்டு நீங்கள் எம்பி ஆகணும், எங்களை ஏற்றுக்கலாம், நீங்கள் ஆக முடியாது, உங்களால் எனக்கு நட்டம், உங்களுக்கு லாபம் சொல்லும் நிலையில் இன்றைக்கி தமிழகத்தில் இல்லை. ஒருவேளை அப்படி ஒரு முடிவை தேசிய தலைமை எடுத்தால் நிச்சயமாக அந்த 3வது கூட்டணியோ பாரதிய ஜனதா கட்சி எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணி மட்டும்தான் இந்த பாராளுமன்றத்தில் வெல்லும் கூட்டணியாக இருக்கும். சார், இப்போது ஜேர்னலிஸ்ட் மணி அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து பதிவிட்டிருக்காரு. என்னதுன்னா, பாஜக வந்து அக்செப்டன்ஸ் வந்து பாஜகவுக்கு வந்துருச்சு, ஆனால் வந்து வளர்ச்சி இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, அவரே அதே மணி சாரே வந்து ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அண்ணாமலை வந்து மிக வேகமாக வளர்ந்துக்கிட்டு வராரு மக்கள்கிட்ட. அப்போ அவர் இன்றைக்கி சொல்லக்கூடிய கருத்துக்கும் அதுவும் கிட்டத்தட்ட உடன்பட்டு தான் வருது. மக்கள் ஏற்றுக்கொள்ள துவங்கி விட்டார்கள், கட்சி வளராமல் நிலையில் இருக்குன்னு அவர் கவலைப்படுறார். அதை வந்து ஒரு நெகட்டிவான கருத்தாக கூட நாங்கள் எடுத்துக்க தேவையில்லை. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியை வர்றது தான் நாங்கள் ரொம்ப காலம் உழைச்சிக்கிட்டு இருந்தது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இந்த கட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த கட்சி நீங்கள் இவங்க பண்ணக்கூடிய திமுக பண்ணக்கூடிய விளம்பரமாக இருக்கட்டும், திருமாவளவன் பண்ணக்கூடிய விளம்பரமாக இருக்கட்டும், இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் முதல்ல என்ன விளம்பரம் பண்ணுவாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துக்கு எதிரான கட்சி, பாரத பிரதமர் தமிழகத்துக்கு எதிரானவர், இதை ஒவ்வொரு பச்சை குழந்தையையும் விதைச்சி வச்சுட்டாங்க. இந்த நிலையிலிருந்து இவ்வளவு சீக்கிரமான காலத்தில் ஒரு மாநில தலைவரை 2 ஆண்டுகள் முடியாத ஒரு நேரத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் பாஜக பரவாயில்ல நல்ல கட்சி தான், ஓட்டு போடலாம், இங்கே நீங்கள் நிர்வாகிகள் கூட்டம் சாரை சாரையாக இருக்கலாம், சாரை சாரையாக நிர்வாகிகள் போய் ஓட்டு பெறலைன்னா அது பெரிய வெற்றியாகாது சரிங்களா. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு 1000 வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா அங்கே நிர்வாகிகள் 100 பேர் இருந்தால் கூட அந்த 100 பேரும் வேண்டாம் என்று நினச்சி 400 பேர் வாக்களித்தது தான். ஸோ பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கலாம் என்கிற மனநிலை தமிழகம் முழுவதும் வந்திருக்கு. ஒரு யதார்த்தமாக ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 1000 ஓட்டு இருந்துச்சுன்னா ஒரு 250 ஓட்டில் வந்து அண்ணாமலை முதல்ல தெரிகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய திட்டங்கள் போய் கிரவுண்டில் சேர்ந்திருக்கு. இந்த 2000 ரூபா ஏழை விவசாயிகளுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்க, இந்த வருடத்திற்கு 6000 ரூபா பணம் கொடுக்குற திட்டம் ஒவ்வொரு கிராமத்திலையுமே ஒவ்வொரு பஞ்சாயத்தில் 100 குடும்பம் 200 குடும்பத்துக்கு போய் சேர்ந்திருக்கு. அப்போ ஒரு விவசாயி ப்ராக்டிக்கலாக நினைக்கிறான், நான் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கேன், எனக்கு நேரடியாக எதுவுமே கிடைக்கல, மாதம் 1000 ரூபா தரேன்னாங்க, அதை தருவதற்கு இந்த திமுக அரசுக்கு எந்த தைரியமும் கிடையாது, நிர்வாகத்திறமையும் கிடையாது, ஆனால் நான் மோடிக்கு வாக்களிக்கவில்லை, ஆனால் மோடி எனக்கு என்ன கொடுக்குறாரு, வருஷத்துக்கு 6000 ரூபா காசு கொடுக்குறாரு, இதை நேரடியாக என் அக்கௌண்ட்ல அனுப்புறாரு, அந்த விஷயத்தில் பாரத பிரதமர் ஜெயிச்சிருக்காரு. 2வது விஷயம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். 100 நாள் வேலைவாய்ப்பை காங்கிரஸ் துவங்கியது, பாரதிய ஜனதா கட்சி அதை 100 நாள் வேலைவாய்ப்பை முடிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 250 ரூபா சம்பளம் கொடுக்கறத நேரடியாக அக்கௌண்ட்ல ஏற்றுற அளவிற்கு, அதில் எந்த விதமான மோசடியும் நடக்க முடியாத அளவிற்கு முடிந்த அளவு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது பாரத பிரதமர் தான். அப்போ கிராமத்துக்குள்ள ஒரு 100 நாள் வேலைவாய்ப்பிற்கு ஒரு 300 லேடி போனாங்கன்னா அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, மோடி நல்லவர் தான், நமக்கு 250 ரூபா காசு கொடுக்குறாரு, நேரடியாக அக்கௌண்ட்ல கொடுக்குறாரு. மக்களிடம் பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அவர் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி என்பது இன்னும் தேர்தல் இருக்குது, இன்னும் நமக்கு 1 ஆண்டு காலம் டைம் இருக்குது. நிச்சயமாக மணியுடைய அவருடைய ஆவல் வந்து நிறைவு பெறும். 1-6 மாத காலங்களில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சியும் எழுச்சியும் எந்த அளவிற்கு இருக்குங்கிறத அவரே சொல்வார். நான் 1-6 மாதங்களாடி நினச்சேன் கட்சியில் அக்செப்டன்ஸ் இருக்குது ஆனால் க்ரோத் இல்லைன்னு, ஆனால் இப்போ க்ரோத் ஆகிடுச்சு அப்படிங்கிற அளவிற்கு நிர்வாகிகள் வேலை செய்கிறாங்க. நீங்கள் எந்த தலைவர் வந்தாலும் மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் உள்ள வித்தியாசம், ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ யாரோ ஒருவர் வந்தால் நாம் இந்த நிகழ்ச்சிக்கு போனால் நமக்கு 5000 ரூபா தருவாங்க அப்படிங்கிற கலாச்சாரம் தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ளது, எனக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்கள். ஆனால் அண்ணா பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஒரு தலைவர் வர்றாங்கன்னா 1 ரூபா காசு கொடுக்க மாட்டோம்,
கிடையாது. அது அந்த மாதிரிலாம் அவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுமையாக இருக்குது. காசு யாருக்கும் கிடையாது. சாப்பாடே போடாமல் வெறும் ஒரு டீயை கொடுத்து ஒரு மிச்சரை கொடுத்தா கூட போதும், அதை குடிச்சிட்டு போயிடுவாங்க. அதையும் அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய 30 பேரில் யாரோ ஒரு ஆள் தான் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் இப்படி நீங்கள் சொல்கிற இந்த நேரத்தில் கூட தலைமை பொறுப்புலையும் ஐடிவிங்கில் இருந்து நிர்மல் அவராக இருக்கட்டும் பல பேர் வந்து இங்கேருந்து கட்சி மாறி இருக்காங்க. அப்போ அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க நினைக்கிறது என்னென்னா, அவங்க நினைக்கிறது எல்லாருக்குமே இங்கே என்ன பிரச்சனைன்னா, நிர்மல் என்னோட எனக்கு பின்னால் கட்சியில் வேலை செஞ்சவங்க தான் அவங்க எல்லாம். அதனால் எனக்கு சில உண்மைகள் தெரியும். இப்போ தமிழிசை அக்கா இருந்தபோது இங்கே இருக்கக்கூடிய நிர்மல் போன்ற ஆட்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இவங்கெல்லாம் வேலை செஞ்சுருந்தா கூட மக்கள்கிட்ட தெரியறதுக்கான காலகட்டம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு மீடியா சோசியல் மீடியாவோட எக்ஸ்போஸ் கிடையாது. மேடம் வேலை செஞ்சாங்க. மேடத்துடைய தாமரை தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீருங்கிற ஒன்லி மென்ஷன் மீடியா மட்டும்தான் நமக்கு, அந்த மீடியா மேலே மட்டும்தான் தகவல் போணுச்சு. நிர்மலுக்கு இங்கே என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, அண்ணாமலை சார் பேசுனா ஒரு 5 லட்சம் வியூஸ் போகுது, நாம் ஒரு பிஜேபியில் ஒரு வீடியோ போட்டால் நமக்கு ஒரு 4 லட்சம் வியூ 5 லட்சம் வீடியோ போகுது, அப்போ நாமளும் தலைவரானா என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் முதல்ல பிரச்சனை ஏற்படுது. அதற்கு என்ன என்ன தகுதி, தலைவர் ஆகக்கூடாது என்பது நான் பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து அல்ல. அதற்கு வந்து அண்ணாமலை என்பவர் எதை இழந்துவிட்டு இங்கே வந்திருக்கிறார், அவர் எவ்வளோ புகழோடு இங்கே வந்திருக்கிறார். அவர் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியில் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ திமுகலையோ இருந்திருந்தால் அவருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னவாக இருந்திருக்கும் ப்ராக்டிக்கலாக சொல்லும். அவருக்கு இதை விட 100 மடங்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இன்றைக்கி அதிமுக இருந்தால் கூட எடப்பாடிக்கு 2ஆம் இடத்தில் கொண்டு போய் சேர்த்திருப்பார். திமுக இருந்திருந்தாருன்னா செந்தில் பாலாஜியோட இடத்துல அமைச்சராக இருந்திருப்பார். ப்ராக்டிக்கலாக தானே. அண்ணாமலை மாதிரி ஒரு யோகியம் ஒரு ஆள் ஒரு கட்சிக்கு கிடைச்சா யார் விடுவாங்களா? ஆனால் அவர் தனக்கான விஷயத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சியை நாம தான் போய் வளர்க்கணும், நாம தான் இதை உருவாக்கணுங்கிறது யதார்த்தம் தெரியுது. தொண்டர்கள் இருக்காங்க, கட்சி இருக்குது, ஆட்சி இருக்குது, அதையும் தாண்டி வாக்கு வங்கி அரசியலுக்கான உழைப்பை அவர் சொந்தமாக ட்ரெயின் பண்ணி எடுக்கிறார். ஒருவேளை அவர் மாநில துணைத் தலைவர் பதவியில் இருந்துட்டு இவங்க அதே மாநில துணைத் தலைவரில் இன்னொரு 3 ஆண்டு காலம் வச்சுருந்தா கட்சி விட்டு போயிருப்பாரா? அவருக்கு எந்த உத்தரவாதமும் கொடுக்கல. இல்லை, மாநில தலைவர் தான் நீங்கள் ஆகணும் அப்படின்லாம் உத்தரவாதம் கிடையாது. இந்த இந்த பிரச்சனை என்ன இருக்குன்னா, இங்கே இருக்கக்கூடிய நிர்மலுக்கு ஏற்பட்ட விளைவு இதுதான். ஒருவேளை நாமளும் நான் தலைவராகணும்னு நினைக்கிறாரு. அப்போ சில இடங்களில் அவருக்கு முக்கியத்துவம் கிடைக்கலன்னு அவர் நினைக்கிறார், அவர் உணர்றாரு. அவர் தலைவரை பொறுத்தவரை அவர் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு அமைச்சர்களில் சேர்த்துக்காத மாதிரி எல்லாரும் இருக்கவங்க நினைக்கிறாங்க. எங்களுக்கு வந்து தலைவர் வந்து என்கிட்ட எதுவும் பேசுறது இல்லை, தலைவர் வந்து என்கிட்ட எதுவும் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல, தலைவர் எங்களை மதிக்கிறது இல்லை அப்படின்னு இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னமோ தலைவர் வந்தோன்னா அவருக்கு முதலமைச்சர் பதவியை கொண்டாந்து பாஜகலேருந்து நம்ம கொடுத்த மாதிரியும் எனக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கல, எனக்கு அமைச்சர் கொடுக்கலன்னு பேசுகிற மாதிரி இருக்குது. இந்த இங்கே கட்சி விட்டு போகிறவங்க சொல்கிற கருத்தெல்லாம் இந்த கட்சியில கொடுக்க போறதே வேலை தான். யாரும் தன்னோட வேலையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு வந்து அமர் பிரசாத் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னு. ஸோ இது இது எல்லாமே ஒரு ரீசனாக இருக்காத. இப்போ என்னதான் தனக்கு ஒன்று வந்தாலும் இப்போ இந்த தலைவர் தான் இருக்காரு அப்படின்னா இன்னைக்கு மக்கள் நம்பி ஓட்டு போடுறது வந்து கட்சி கொள்கையை தாண்டி தலைவர் இவர் தான் அப்படின்றதுக்காக போட்டிருக்காங்க. ஏன்னா முன்னாடி இந்த பிஜேபிக்கு இப்போவும் இருக்க மாற்றங்கள். அப்போ அப்படி ஒருத்தர் இருக்கும்போது இருந்தும் அந்த ஒரு தலைவரை விட்டுட்டு அவர் போயிருக்காருன்னு போது அது அவர் நினைக்கிறது என்னன்னா, 24 மணி நேரமும் தலைவர் நம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். எல்லோரும் தலைவரை பார்த்தால் இவர் அரசியலுக்கு ரொம்ப புதிது, நாம் இவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இது இரண்டும் எடப்பாடிகள் நடக்குமா? எடப்பாடிக்கிட்ட போய் சகோதரர் நிர்மல் போய் ஒரு ஆலோசனை சொன்னா ஏத்துக்குவாங்களா? அந்த கட்சிக்கு தானே சார் போயிருக்காரு. கட்சிக்கு போயிருக்காரு, போய் அவர் வெற்றி பெற்று வென்று வரட்டும். எங்க தலைவர் சொன்னபடி எங்க இருந்தாலும் வாழ்க்கை, அதை பத்தி வருத்தம் இல்லை. ஆனால் இவர்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, தலைவர் மீது இவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய கான்ட்ரவர்சியான வார்த்தைகள் இதுதான். தலைவர் எங்களை மதிக்கல, எங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கல. தலைவர் நினைக்கிறார்னா, நீ உழைச்சி நீ தலைவனாக்கி அதை நான் தடுக்கலைங்கிறார். சார், நான் இந்த பார்ட்டியில 12 வருடங்கள் இருந்த அனுபவத்துல சொல்றேன், ஒவ்வொரு அணியையும் ஒவ்வொரு பிரிவையும் மிக சுதந்திரமாக நடத்துவதற்கு அனுமதித்த தலைவர் இவர். மிக சுதந்திரமாக யாரும் யார் தலைவராகிறதுக்கும் யாரையும் அவர் தடையே கிடையாது. இருக்கக்கூடிய பழைய நிர்வாகிகள் எல்லோருக்கும் தெரியும், அவங்கவுங்க மனசுக்குள்ள இது தெரியும், அவர் எவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்காருன்னு. எல்லா மாவட்ட தலைவர்களும் சுதந்திரமாக நீங்கள் தலைவராகிறதுக்கு என்ன வேணாலும் உழைச்சிக்கங்க, உங்களை மார்க்கெட்டிங் பண்ணிக்கங்க, நீங்கள் பேட்டி கொடுத்துக்கங்க, நீங்கள் ஸ்வைப் பண்ணுங்கன்னா, நீங்கள் தலைமையை போட்டுக்கங்கன்னான்னு சொல்கிறவர் தான் தலைவர். அப்படி தான் சொல்கிறார். இன்றைக்கி எங்கள் இளைஞனிலிருந்து வசந்தராஜன் என்பவர் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறார். பொள்ளாச்சியில் ஒரு மீட்டிங் நடத்துகிறார். இந்த வசந்தராஜன் பாரதிய ஜனதா கட்சியிலே எனக்கு தெரிந்து 10-12 ஆண்டுகளாக தன்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்திற்காக வெகுகாலம் போராடி கொண்டிருந்த ஒரு இளைஞர். அதற்கான சூழ்நிலை வராமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தலைவர் வந்தார், முருகன் அவர்களே அவரை மாவட்ட தலைவராக போட்டார். இன்றைக்கி மாநில தலைவர் வந்தார், மாநில தலைவர் வந்து ஒவ்வொரு மாதமும் இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஒரு அரசியல் சக்தியாக ஒரு மாவட்ட தலைவராக வசந்தராஜன் உயர்வதற்கு இது இந்த கட்சிக்கு இல்லை. இப்போ கடைசியாக கனிமவளத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணார், முதல் தலைவர் வரும்போது 1 லட்சம் பேரை கூட்டி பெரிய மாநாடு பண்ணார், எல்லா விஷயங்களையும் சுதந்திரமாக உழைக்கிறார். அவர் தலைவர் அவர் செந்தில் பாலாஜி மாதிரி உருவாகுவதை எந்த இடத்திலும் மாநில தலைவர் முதல்ல தடுக்கணும். இவங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தலைவர் ஊட்டி ஊட்டி வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க.
தலைவர் அது நினைக்கல. நான் ஆனால் நான் ஃப்ரீயாக விடுறேன்னா நீங்கள் நல்லா வளர்ந்து வாங்க, கட்சியும் வளங்க, உங்களையும் வளர்த்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கவங்களுக்கு தனக்கிட்ட திறமை இல்லாதவங்க தலைவரை போச்சுக்கிட்டு வெளியே போயிட்டுருக்காங்க. தனக்குள்ளே தன்னம்பிக்கை இருக்க எல்லாருமே தலைவரோட தான் இருக்கிறாங்க. சரி, இப்போது தற்போது கர்நாடகாவோட இணை பொறுப்பாளராக அண்ணாமலை அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. அப்போது மேலே வந்து எலெக்ஷன் நடக்க போது அந்த நேரத்தில் பார்த்தா ஏப்ரலில் வந்து பிரச்சாரம்ன்றது ரொம்ப சூடு பிடிச்சி போக வேண்டிய நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து நடைபயணம் போகிறதா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் வந்து இவர் பிரச்சாரத்தை பார்ப்பாரா இல்லை நடைபயணம் போவாரா, எது சார் நடக்கும் இதில்? இல்லை, கர்நாடகத்துடைய தேர்தல் சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு சம போட்டியாளராக காங்கிரஸ் இருக்கிறார், நம்ம அதை மறக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆளும் கட்சியில் இருந்திருக்கிறோம். எடியூரப்பா என்கிற மிகப்பெரிய தலைவரை முதலமைச்சர் பதவியிலிருந்து எடுத்துட்டு அவர் கெயிட் பண்ண ஒரு ஆளை தான் கொடுத்துருக்கோம். எடியூரப்பாவுடைய மக்கள் செல்வாக்கு என்பது வேறு, பசவராஜ் பொம்மை என்னுடைய செல்வாக்கு என்பது வேறு. இது களத்தின் யதார்த்தம். ஆனால் இவ்வளோ பெரிய தேர்தல், இவ்வளோ விளைவுகளை தரக்கூடிய தேர்தல் அது. கர்நாடக தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது வீழ்ச்சியை சந்தித்தா கூட அது தேசிய அளவில் எதிரொலிக்கக்கூடிய தேர்தல். ஏன்னா இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தலும் அப்படி தான், பாராளுமன்ற தேர்தலை ஒட்டாது. அப்போ இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தது, ஒரு தமிழனுக்கு கொடுத்ததே தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. இவ்வளோ பெரிய பொறுப்பு, முதல்ல கர்நாடகாவினுடைய ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இணை தேர்தல் பொறுப்பாளர் என்பது மிகப்பெரிய பதவி, சாதாரண பதவி. நான் இந்த நேரத்தில் இன்னொரு பதிவு வைக்க ஆசைப்படுறேன். என்னென்னா, இப்போது அண்ணாமலை அவர்கள் இந்த நடைப்பயணம் பண்ணுறது வந்து ஊழல் பட்டியலை வெளியிடுறதுக்கு. இப்போது பல ஊடகங்களும் சரி நியூஸ் பேப்பர்ஸ்லையும் வந்து சொல்கிறது வந்து சென்னலுக்கு வந்து மத்திய அரசுக்கு வந்து அண்ணாமலையோட இந்த இது மேலே பெரிய ஒரு ஈடுபாடு இல்லை, அவங்களுக்கு வந்து இது வந்து அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவிடுறாங்க. ஸோ அவர் வந்து இந்த விஷயத்தை பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவரை வந்து அங்கே போட்டிருப்பாங்க. முதலமைச்சரா போட்டு நடைபயணத்தை நிப்பாட்டுங்கிற கதமா இருக்கு, அதெல்லாம் காரணம் கிடையாது. இன்றைக்கி தேவை இருக்குது கர்நாடக தேர்தலில். கர்நாடக தேர்தலில் அண்ணாமலையாருடைய உழைப்பிற்கு, அவருடைய அங்கீகாரத்திற்கு அங்கே தேவை இருக்குது. தமிழகத்தில் கட்சியை வளர்க்கத்தான் அவர் இங்கே வந்தார், அதில் மாற்றுக்கருத்து எதுவும் கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை, அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், அண்ணாமலை வந்து எங்களுக்கு பேசுனா, மக்கள்கிட்ட சந்தித்தா இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கும், நாம் எங்கேயோ ஒரு 5-6% வந்து அந்த ஓட்டை மிஸ் பண்ணிடலாம், அந்த 5-6% 10% வாக்குகளை தம் பக்கம் திருப்பக்கூடிய திறமை வந்து அண்ணாமலைக்கு இருக்குது, நீங்கள் அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலை அது, வாழ்வா சாவாம். நடைபயணம் இன்றைக்கு நடக்கலாம், அடுத்த மாதம் நடந்துக்கலாம். April 15 தலைவர் நடக்கிறது முடிவுனா நடப்பார். இல்லை, தேர்தலுக்காக 30 தள்ளி வைக்கிறானா ஒன்று நாட்டில் ஒன்று, இப்போ தமிழ்நாட்டில் ஒன்றும் பெருசாக நடந்துட போகிறது இல்லையே. என்ன 30 தள்ளி நடைபயணம் வச்சா இன்னொரு 10 சேர்த்து எடுத்துகிட்டு போகலாம், அவ்வளோதான். திமுகவுடைய ஆட்சி நடக்குது, இன்னும் 10 தள்ளி நடந்தால் கூட. எனக்கு தெரிந்து தலைவர் கர்நாடகா தேர்தலிலும் பெரும் வெற்றியை கொடுத்து இந்த நடைபயணத்திலும் வெற்றியை கொடுப்பார்னு நான் நம்புறேன். அப்ப ஏப்ரல் நடைபயணம் நடக்கும், அது குறிப்பிட்ட தேதியை தலைவர் தான் அறிவிப்பார். ஆனால் நடைபயணம் நடக்கும், தலைவருடைய 2 வெற்றியும், கர்நாடக தேர்தல் வெற்றியும் நடக்கும், தலைவருடைய நடைபயணத்தின் மூலமாக இந்த திமுக ஊழலாட்சியை அகற்றக்கூடிய வெற்றியும் நடக்கும். தற்போது அவர் சொல்லியிருக்காரு, ஜெயலலிதா மற்றும் கலைஞர் அவர்களை போல நானும் ஒரு தலைவர் தான் அப்படின்னு. அது வந்து ஒரு விதத்தில் பார்க்கும்போது அடுத்த சிஎம் வேட்பாளர் நான் தான் அப்படின்றத வந்து கிளைம் பண்ணுறாரு அப்படின்னு தோணுதா? இல்லைங்க, இப்போ அந்த வார்த்தையை சொன்னது கூட நிறைய விமர்சனங்கள் பண்ணுறாங்க. கலைஞர் ஜெயலலிதாவோடு அவர் ஒப்பிட்டுக்கிறார். அம்மா பிறந்த போதே தலைவர், அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து தலைமை பதவிக்காகவே அவங்க ஒவ்வொரு துறையிலையுமே, அவங்கள வந்து வெறும் சினிமா நடிகை என்று கடந்தெல்லாம் போக முடியாது, அப்படிலாம் அவருக்கு வந்து எம்ஜிஆர் வந்து இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. அம்மா சினிமாவில் நடிக்கும் போதே சரி, தகுதியான நபர்களோடு தான் நடிப்பாங்க. தகுதியான அவங்க வந்து ஒரு கேரவன், அப்போல்லாம் கேரவன் கிடையாது, அப்போல்லாம் சாதாரணமாக இருந்தாங்கன்னா கூட ஒரு நாள் உட்காந்தாங்கன்னா ஒரு 100 or 200 புத்தகம் படிப்பாங்க. உலக அறிவை தெரிந்து வைத்திருந்தவர், அவங்களை வெறும் நடிகை என்று நம்ம கடந்து போகக்கூடாது என்றைக்குமே. ஸோ அவங்க பிறக்கும் போதே தலைமைக்கான தலைமைத்துவத்தோடு தான் பிறந்தாங்க. கலைஞர் என்பவர் தன்னை தலைவராக உருவாக்கி கொண்டவர், தாங்க உழைச்சி தன்னுடைய படிப்படியாக தன்னுடைய கட்சியை வந்து அதிமுக என்கிற ஒரு பேர் இயக்கம் 15 காலம் ஆட்சியில் இல்லாத காலத்தில் கூட தன்னுடைய கட்சி நிர்வாகியை வந்து காப்பாற்றி வச்சு இன்றைக்கி கொள்ளையடித்து குடும்பம் குடும்பமாக கொள்ளையடிக்கிற அளவுக்கு தன்னுடைய கட்சிக்கு அவர் ஒரு கதாநாயகர், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. தமிழகத்திற்கு அம்மா கதாநாயகர், அதில் மாற்றுக்கிறது. அம்மா வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் வளர்ச்சியை கொடுத்தவர். கலைஞர் என்பவர் திமுகவுடைய குடும்பத்திற்கு வளர்ச்சியை கொடுத்தவர். எங்கள் தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவங்கள் 20 வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் அம்மாவுக்கு ஒரு 50 கிடச்சிருக்கும், 40 ஒரு 50 கிடச்சிருக்கும், அதிகபட்சம் 50 மேலே தான் அம்மா இந்த அளவுக்கு ரீச் ஆனாங்க. கலைஞர் அவர்களுக்கும் ஒரு 40-50 தான் தலைவர். இவ்வளோ பெரிய அங்கீகாரம்லாம் அவருக்கு ஒரு 50 அம்மாவுக்கு பிறகுதான் அவருக்கே மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்குது. எம்ஜிஆர் மறைந்ததுக்கு பிறகுதான் கலைஞர் திரும்பி வெளிச்சத்துக்கு வர்றாரு.
ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி 38 வயது இளைஞனுக்கு ஒரு தேசிய கட்சியிலே ஒரு மாநில தலைவர் பதவி கிடைக்கும் போது தான் ஒரு பாராளுமன்றத்தின் வேட்பாளர்களை யாரை நிறுத்த வேண்டும், யாரோட கூட்டணி வைக்கலாம், கூட்டணி வைக்க வேண்டாம், மற்றொரு மாநிலத்துக்கு இன்சார்ஜாக இருக்கிற அளவுக்கு தனக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது கலைஞர் அம்மாவோடு தன்னை அவர் ஒப்பிட்டுக் கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. இன்னும் எதுக்கு இன்னும் சூழ்நிலைகள் நிறையா இருக்குங்க. அண்ணாமலைக்கு தமிழ்நாடு தேவையான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு தான் அண்ணாமலை தேவை. இதுதான் உண்மை. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவுடைய ஊழலை, இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ரவுடித்தனத்தை, இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க பாவங்களை இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு அதிமுகவுக்கு அவ்வளவு துணிச்சல் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஆனால் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து கொஞ்ச காலத்துக்கு சிஎம்மா இருந்தார் அம்மா அவர்கள் மறைந்ததுப்போ, அந்த அந்த நேரத்தில் வந்து பல நல்ல விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த நம்ம குங்கு மாவட்டம் அந்த சைட்ல கூட இந்த இனிமேல் ஃபேக்டரிஸ் வைக்கக்கூடாது, அது வந்து பசுமை தான் அவர் அறிவிச்சது. இவ்வளோ வருஷங்கள் இவ்வளோ தலைவர்கள் இருந்தும் எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் அந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சாரு. ஸோ அந்த விஷயத்துல இருக்கட்டும், மக்களுக்கு பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அண்ட் இவ்வளோ பல வீழ்ச்சிகள் அவருக்கு வந்தாலும் இன்னைக்கு இந்த இடத்துல ஸ்டடியா நிற்கிறாருன்னா அது எந்த விதத்திலயா இருந்தாலும் பார்ட்டியும் போது அரசியல் போது அதான் அதோட டாக்டிக்ஸ். அதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல வந்தவருக்கு ஏன் அவரால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை தான் தமிழகத்துக்கு தேவை, எடப்பாடி அவர்கள் எடப்பாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேவை. நான் ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக, பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகியாக எங்களுக்கு அண்ணாமலை தேவை, தமிழக மக்களுக்கும் அண்ணாமலை தேவை. எதற்கு யதார்த்தமான காரணம் சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக இரண்டு பேரும் தான் தமிழக அரசியல் வரலாற்றில் நிரந்தர கூட்டணி. இதுதான் உண்மை. தேர்தல் நேரத்தின் வேணால் கூட்டணியோ வாக்கு பெறுவதற்கு வேண்டுமானால் மாறலாம். வாக்கு பெற்று முடித்த மறுநாளிலிருந்து இவர்கள் இவருடைய கூட்டணி என்பது நிரந்தர கூட்டணி. இது புரட்சித் தலைவி அம்மா இருக்கக்கூடிய காலமாக இருக்கட்டும், இப்போது எடப்பாடியாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கட்டும், எங்கள் ஊரில் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலர் இருந்தார்னா அவர் அதிமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா திமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலருக்கு தனக்கு வரக்கூடிய கான்ட்ராக்ட் வேலையில் ஒரு 10% 20% திமுக எதிர்த்து தானே இபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் 20% ஒதுக்குவாங்க. இது என்ன நான் சொல்றது உண்மை, 20% ஒதுக்குவாங்க. இப்போ திமுக ஆட்சியில் இருக்குன்னா எங்கள் அதிமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்களுக்கு யாருப்பா அதிமுக அதிமுக ஒரு 10% அந்த வேலையெல்லாம் கொடுங்கப்பா, கான்ட்ராக்ட் வேலையெல்லாம், அந்த ரோடு வேலையெல்லாம், சின்ன ரோடு, அந்த பிட் ரோடில் அவங்களுக்கு கொடுங்கப்பா, மண்ணல்றதை மாதிரி இருந்துச்சுன்னா 100 வண்டி அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு 20 வண்டி கொடுங்கப்பா. இவர்கள் இருவரும் தேர்தல் கூட்டணி கிடையாது, தேர்தலுக்கு முடிந்து கூட்டணியில் தான் வாழ்நாள் முழுவதும் இருப்பவர்கள். ஆனால் அண்ணாமலையார் ஏன் இவங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் இவள் ஒரு பக்கம் கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, ஒரு பக்கம் திமுகவுடைய உதயநிதியிலிருந்து நேற்று முளைச்ச காலானிலிருந்து இன்னைக்கு கட்சியார், நாளை காலத்தை கட்சி ஆரம்பிச்சு பீக்கில் வரணும் ரொம்ப சிம்பிள். மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை 5 நிமிஷம் திட்டினா அவனுக்கு 10 மீடியா நிற்குது, உடனே 20 லட்சம் பேரை சேர்க்குறாங்க, அவனுக்கு ஒரு ஃபண்ட் வருது, திமுக சபரிசம் கும்பல்லேருந்து ஃபண்ட் வருது, அதை வச்சுட்டு அவங்க ஒரு கட்சியை அங்கீகரிக்கப்படலாம். ஏன் இந்த ஒட்டுமொத்த அரசியல் களத்திலும் அண்ணாமலை என்கிற ஒரு தனி மனிதன் மீது இவ்வளோ பெரிய தாக்குதல் நடக்குது? நீங்கள் ப்ராக்டிக்கலாக அவர் ஏன் அம்மாவோ கலைஞரோடைய இடத்திற்கு வரக்கூடாதுங்கிறதா என் கேள்வி. அவர் அந்த இடத்திற்கு நான் ஒப்பிடு, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆளுமை, ஒருவரோடு ஒருவரை நான் ஒப்பிடுவதில்லை. அம்மாவுடைய உயரம் என்பது வேறு, கலைஞருடைய உயரம் என்பது வேறு, அதை நான் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த உயரங்களுக்கு இனி ஒருவர் வரவே முடியாது என்பது சொல்வது தவறு. அது மக்கள் தானே முடிவு பண்ணணும், மக்கள் தானே முடிவு பண்ணணும். சூப்பர் ஸ்டார் காலத்தில் கமலஹாசன் பீக்கில் இருந்தார், சூப்பர் ஸ்டார் நிரந்தரமாக இவ்வளோ உயரத்துக்கு வருவான்னு யார் நினைச்சா? சூப்பர் ஸ்டார் நினைச்சாரா? மக்கள் நினைச்சாங்க. அன்னைக்கு தனுஷா சிம்புவான் இருந்துச்சு, இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்தில் தனுஷ் வந்து நிற்கிறாரு. மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க, சினிமாவாக இருந்தாலும் சரி. அப்போ மக்கள் முடிவு பண்ணணும். மக்கள் அண்ணாமலைக்கு முடிவு அதுவாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். மக்களுக்கு வேறு யார் இருக்கிறார்? நீங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள், இன்று இருக்கக்கூடிய தமிழகத்தில் இளைஞர்களுக்கு முதலில் அரசியல் என்று ஒன்று தெரியும்னா அது அண்ணாமலை வந்த பிறகு தான் தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய வெறும் 1% இளைஞர்கள் கூட அரசியலை பற்றி பேச மாட்டாங்க. ஒரு 60 ஒரு காலேஜில் 50 பசங்க இருக்காங்கன்னா 2 பசங்களுக்கோ 3 பசங்களுக்கோ தான் அரசியல் பற்றியான ஆர்வம் இருக்கும். நீங்களே உங்கள் கல்லூரியிலே பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு 20 பசங்களாவது அண்ணாமலை பேசுன ஒருத்தர் வந்திருக்காரு, பாஜக இருக்காரு அப்படிங்கிற அளவிற்கு அரசியலை கொண்டு போய் சேர்த்தவர். அண்ணாமலையை வெற்றி என்பது இது எப்படின்னா ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு புதிய அரசியல் வெற்றி தமிழகத்துக்கு. ஸோ நம்ம அண்ணாமலையை வந்து கலைஞர் அளவிற்கு, புரட்சித் தலைவி அம்மா அளவிற்கு இல்லை, அதைவிட ஒருபடி உயர்ந்து கூட இன்னும் எதிர்காலத்தில் நிற்கலாம். அது தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மையில் இருக்குது. அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி, அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா பாஜகவாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டிலே மக்களுக்காக இருக்கட்டும், நடந்த ஏற்பட்ட வளர்ச்சியும் பின்னடைவுகளும், கட்சிக்குள்ளேயா இருக்கட்டும் மக்களுக்காக இருக்கட்டும், வளர்ச்சியும் பின்னடைவு அப்படின்றது ஒரு ஷார்ட்டாக சொல்லி. அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சிக்கு வரும்போது பாரதிய ஜனதா கட்சி இல்லை அதிமுகவிலிருந்து வந்து சேர்ந்தனர், திமுகவிலிருந்து வந்து சேர்ந்தனர் அப்படிங்கிற செய்தி தகவல் வந்துகிட்டு இருந்துச்சு. மாநில தலைவர் அண்ணாமலை வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதிமுகவுக்கு சென்றனர். அந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி செல்வாக்காக வளர்ந்துருக்கிறது, அதுதான் முதல் காரணம். இதற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து யாரும் போகலைன்னா இந்த அளவுக்குலாம் திட்டமிட்டு இழுக்கிற அளவுக்கு கட்சி வளரலை. யாரும் பாஜகலேருந்து ஒருத்தவங்களுக்கு வந்தால் பெரிய அங்கீகாரம்லாம் யாருமே பெருசாக கொடுக்கறது கிடையாது. இப்போ பாஜகலேருந்து போனால் உடனே பெரிய அங்கீகாரம் கிடை கொடுக்கணும், ஏன்னா பாஜக கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து நம்ம யதார்த்தமாக எடுத்துக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி திமுகவோ அதிமுகவோ கிடையாது.
எங்கள் கட்சியில் மொத்தம் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இவங்க எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு துக்கடா பிரிவுடைய மாநில செயலாளரை நாங்கள் தூக்கிட்டோம், நாங்கள் பாருங்கள் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோங்கிறாங்க. கட்சியில் கிட்டத்தட்ட 50களுக்கு மேலே அணி, பிரிவு, மாவட்டம், மாநிலம், நிர்வாகின்னு ஒரு மாநில அணி நிர்வாகி எடுத்துகிட்டா 30-40 மாநில அணி செயலாளர்கள் இருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு பேரை ரெண்டு பேரை தூக்கிட்டு இவங்க வந்து பெரிய வெற்றி அடைகிற அளவிற்கு அண்ணாமலையினால் பாஜக வளருங்கிறது கள யதார்த்தம். அதனால பாஜகவினருக்கு மாற்று கட்சியில் மரியாதை இருக்கிறது, அது அண்ணாமலையால் கிடைத்த வெற்றி. இதற்கு முன்னால் ஒரு உள்ளாட்சி தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி தனியாக சந்தித்திருந்தால், தலைவர் அண்ணாமலை வருவதற்கு முன்னால் சந்தித்திருந்தால், இவ்வளவு பெரிய வாக்கு வங்கியை சென்னையில் பெற முடியுமா? நான் அண்ணாமலையுடைய வெற்றியை கிராமங்களில் வந்து அடுத்தடுத்த தேர்தல்களெல்லாம் நம்ம பார்க்கணும். அவர் வந்து ஒரு 3 மாதங்களுக்குள்ள சென்னையில் மாநகராட்சி தேர்தல், 200 வார்டுகளிலும் தேர்தல். முதலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 200 வார்டுகளிலும் நிற்பதற்கு வேட்பாளர் தயாராக இருந்ததுக்கு காரணம் அண்ணாமலையருடைய சக்தி மிகுந்த தலைமை, அதுதான் யதார்த்த உண்மை. ஏன்னா ஒரு கேண்டிடேட் நிற்கணும்னா கட்சி பணம் கொடுக்காது, பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மாதிரி கல்ச்சர் கிடையாது. ஒரு சின்ன ஒரு வாக்காளர் நிற்கணும்னா கூட குறைந்தபட்சம் ஒரு 500,000 ரூபாய் செலவு செய்யாமல் ஒரு கவுன்சிலருக்கு நிற்க முடியாது. ஒரு நோட்டீஸ் அடித்து டெய்லி 10 பேரை கூப்பிட்டுக்கிட்டு 30 வீடு போய் கொடுத்தா கூட ஓட்டுக்கு காசு கொடுக்கறது அதெல்லாம் ரெண்டாம் பட்சம், அடிப்படை செலவு 500,000 ரூபாய் வேணும். இந்த 500,000 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 180-170 நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தாங்கன்னா அது அண்ணாமலையருடைய வெற்றி. வந்தது மட்டும் கிடையாது, பல இடங்களில் நான் இங்கே இருக்கக்கூடிய 4-5 வார்டு நிர்வாகிகளுக்கு போய் வேலை செய்ய போயிருக்கேன். அப்போ நாங்கள் கிராமங்களில் வேலை செய்யுது, கிராமங்களில் ஒரு ஓட்டர்ஸை கூட மிஸ் பண்ணாமல் ஓட்டு கேட்டலாம். சென்னை மாதிரி மாநகராட்சிக்குள்ளே ஓட்டு கேட்க முடியாது, ஏன்னா அப்பார்ட்மெண்ட் லாக்கில் இருக்கும், யாருக்கு ஓட்டு இருக்கும் யாருக்கு ஓட்டு இருக்காதெல்லாம் தெரியாது. திடீர்னு மறுவரையறை, ஏன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக இங்கே நகராட்சி தேர்தல் நடக்கலை, மாநகராட்சி தேர்தல், அப்போ மறுவரை ஆகிடுது, இந்த ஏரியா அங்கே போயிடுது, புதுசாக அப்பார்ட்மெண்ட் முளைச்சிடுது, வித்தியாசமாக சென்னை வளர்ந்துடுது. அங்கே நிற்கக்கூடிய யாருக்குமே முதல்ல வேட்பாளர் இவங்க தான் தெரியாது ஓட்டு போடுறவங்களுக்கு. ஆனால் அவங்க எல்லாரும் தாமரைக்கு பல இடங்களில் 2வது ஓட்டு வாங்கியிருக்கு. அதிமுகவை விட வலிமையான ஒரு 15-20 வார்டில் 2வது ஓட்டு பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு. வாங்குறதுக்கு அடிப்படை காரணம் யார்? அண்ணாமலையினுடைய பேச்சு, அண்ணாமலையருடைய சிந்தனை, பாரத பிரதமருடைய திட்டங்களை அவர் எடுத்துக்கொண்டு போன விதம். இப்போ இது இப்போ மீடியாக்காரங்க பார்க்குறவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அண்ணாமலையை வந்து நெகட்டிவாக பேசுகிறதுனால அவரை சார்ந்தவர்களை வீடியோ எடுத்து போடுறது, ஆடியோ எடுத்து போடுறது, இதன் மூலமெல்லாம் நம்ம வந்து பாஜக வந்து காலி பண்ணிடலான்னு பைத்தியக்காரத்தனமாக நினச்சிட்டு இருக்காங்க. அந்த வேலையெல்லாம் அதுக்கும் தலைவருக்கே தெரியாது, இந்த கோமாளித்தனமாக நீங்கள் பண்ணிட்டு போங்கடான்னு. ரியல் எங்கே நடக்குதுன்னா, ஒவ்வொரு பஞ்சாயத்துகள்லேயும் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றம்னா 250 பூத், 250 பூத்துக்கு ஒரு 50 வலிமையான சக்தி கேந்திர நிர்வாகிகள் வேணும், 5 பூத்துக்கு ஒரு நிர்வாகி வேணும், 50 சக்தி கேந்திர நிர்வாகிகளை மாநில அமைப்பு பொதுச்செயலாளர் கேசவ விநாயகி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் உழைச்சி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கிரவுண்டில் வேலை செய்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் மாநில பொதுச்செயலாளர் கருப்பூர் ரங்கமாக இருக்கட்டும், இங்கே பேராசிரியர் சீனிவாசனாக இருக்கட்டும், வினோஜி பி செல்வமாக இருக்கட்டும், சென்னையில் இருக்கக்கூடிய கருணாகராஜனாக இருக்கட்டும், கார்த்திகேயன் அக்காவாக இருக்கட்டும், ஏபி முருகானந்தமாக இருக்கட்டும், இவங்க எல்லோரும் சேர்ந்து அண்ணாமலையாருக்கு வலிமை சேர்க்கும் விதமாக இதைவிட வலிமை கிரவுண்டில் நடந்துகிட்டு இருக்கு. தலைவர் முதல்ல மீடியாவை ஹேண்டில் பண்ணுறாரு, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலை ஹேண்டில் பண்ணுறாரு, ஆனால் கிரவுண்டில் வேலை செய்கிறதுக்கு சரியான தளபதிகள் இந்த 5 நபர்களும் கிரவுண்டில் போய் வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த புத்திசாலித்தனமான மூமெண்ட் ஒரு பக்கம் நடந்துட்டு, ஒரு பக்கம் தன்னை பிராண்ட் பண்ணிக்கிற வேலையோடு கட்சியையும் பிராண்ட் பண்ணிக்கிட்டு மோடியையும் பிராண்ட் பண்ணிட்டு வேலையை செய்கிறாருனா அது அண்ணாமலையருடைய வெற்றி. இது ஒன்றும் சாதாரண வெற்றி கிடையாது. அரசியலில் புதிய பார்வை வர வேண்டும். யாருக்கிட்ட இருந்து வரணும்னா, இந்த 40% வாக்களிக்க மறுக்கிறார்கள் ஒரு 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 கூட்டம், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதனால் நமக்கு என்ன லாபம், மிகுந்த ஏழ்மையாக இருக்கிறவர்கள் வாக்களிப்பதில்லை, மிகுந்த வசதியாக பெரிய பணியில் இருப்பவர்கள் வாக்களிக்க போகிறது கிடையாது, 10% பேர் உடல்நிலை கருத்தில் கொண்டு வாக்களிக்க போகாத வந்து நடிகர் ரஜினிகாந்த் வந்தால் தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு 10% பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. தனக்கு பிடிச்ச மாதிரியான சூழல் இல்லைன்னு நினைக்கிறாங்க. தலைவர் நினைப்பது மிக சாதாரணம், வெறும் 15-15% வாக்குகளை வைத்துக்கொண்டு இந்த திமுகவும் அதிமுகவும் கடந்த 50 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இயற்கையாகவே 10% வாக்கு வங்கி உருவாகிவிட்டது. நம் தலைவருடைய ஒரே சிந்தனை, வாக்களிக்க வராத 40% மக்களை வாக்களிக்க வர வேண்டும். அப்போ அவங்கள்ட்டேருந்து நீங்கள் இங்கேருந்து ஒரு லீடரை கொண்டு வந்து, அதிமுகலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து, திமுகலேருந்து கொண்டு வந்து, இவங்க தான் நீங்கள் ஓட்டு போடணும்னு சொன்னால் அவங்க மறுக்கிறவங்க, அவங்க ரெண்டு பேரும் பிடிக்காம தானே ஓட்டு போடாமல் இருக்கிறாங்க. புதிதாக யார் கட்சிட்டு வந்தாலும் ஒரு 10% வாக்களிக்கக்கூடிய கும்பல் இருக்கிறாங்க. யார் கட்சிட்டு வந்தாலும் நாளைக்கு நீங்களே கட்சிட்டு வந்து நாலு மீடியாவில் டாட்டா காட்டிட்டு ஒரு சினிமாவில் நடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு 10% வாக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய யாரையும் எனக்கு பிடிக்கல, நான் புதுசாக தான் ஓட்டு போடுவேன், அதன் அடிப்படையில் தான் சீமானுக்கு கூட தொகுதிக்கு 5,000 ஓட்டு 8,000 ஓட்டு விழுவுது. இந்த வாக்குகளையும் வாக்களிக்காதவர்களையும் புதிய அரசியல் ஒரு தலைமை மூலமாக தான் மாற்ற முடியும். புதிய ஒரு அரசியல் ஸ்டைல் வரணும். ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு ஸ்டைல் பண்ணார், பாரத பிரதமர் மோடி வந்து ஒரு ஸ்டைல் பண்ணார், தேஜஸ்ரீ சூர்யாங்கிற இளைஞரனை அகில இந்திய தலைவராக்கினார், நார்த் முழுவதும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் வானதி சீனிவாசன் அக்கா தேசியத்தின் தலைமையாக்கினார், ஒரு ரயில்வே துறை அமைச்சராக அஸ்வினி அவர் தூக்கி ஒரு அதிகாரி தூக்கி போட்டார்,
ஜெய்சங்கரை தூக்கி வெளியுறவுத்துறை அமைச்சராக போட்டார், நிர்மலா அம்மாவை தூக்கி நிதியமைச்சராக போட்டார். இவர்கள் எல்லோரும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டு வந்தவர்கள் கிடையாது. ஆனால் மக்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கார்கள் ஒரு தேர்தல் அரசியல். ஒரு 40% மக்கள் நல்ல ஆளுமையாக இருந்தாங்களா ஓட்டு போடுவோன்னு அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் நல்ல நிர்வாகத்திறன் உள்ளவங்களை போடுறாங்க. தற்போது குஷ்பு அவர்கள் கூட நேஷனல் கமிஷன் மகளிர் ஆணையம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கட்சி தலைவர் நினைப்பது புதிய சிந்தனை, ஃப்ரெஷ்ஷாக ஆள் வரட்டுமே. ஒரு ஐடியில் வேலையை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு இளைஞன் வர்றதுக்கான கதவு பாரதிய ஜனதா கட்சியில் திறந்திருக்கு. நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கேன், நான் ஒரு நேர்மையான அரசியலை செய்யணும், இங்கே இருக்கக்கூடிய காசுக்கு வாக்கு பிடிச்சிட்டு சாராயத்தை கொடுத்து ஓட்டு கேட்கக்கூடிய நிலையிலிருந்து வரக்கூடிய அரசியலை நான் புதுசாக செய்யணும் தலைவரை அப்படின்னா அதுக்கு அண்ணாமலை கட்சியில் தான் வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பு மற்ற கட்சிகளில் கிடையாது. சார், இப்போ நீங்கள் இது சொல்கிறது எல்லாம் சரியாக இருந்தாலும் ஈரோடு இடைத்தேர்தலுக்கு அப்புறம் பல விஷயங்கள் வந்து இது மாறிடுச்சு அப்படின்னு, அதாவது இப்போ நீங்கள் இந்த கியர் விஷயம் இது சொல்லும்போது தான் அண்ணாமலை அவர்கள் சொன்னார், நாங்கள் இப்போது தேர்ட் கியரில் போயிட்டுருக்கேன், ஃபிஃப்த்து கியரில் போகணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ சூழ்நிலையை பார்த்தா அண்ணாமலை அவர்கள் ரிவர்ஸ் கியரில் போகிற மாதிரி தோணுது. இல்லை, அப்படி ஒரு மாயை தோற்றம் ரெடி பண்ணுறாங்க. கட்சியிலேருந்து எல்லாரும் அங்க போயிருக்காங்க. கட்சியிலேருந்து யாருங்க போனா? சார், இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இப்போ அவங்க சொன்னாங்க ஏடிஎம்கே வந்து காசு கொடுத்துதான் ஜெயிச்சாங்க அப்படின்றது. திருச்சி சூர்யா அவர்கள் வந்து கட்சியை விட்டு வெளில போனா தற்போது ஒரு இதுல ஒரு இன்டர்வியூல வந்து அவர் சொல்லியிருந்தார் ஒரு பதிவு இந்த மாதிரி. அதிமுக அவங்க காசு கொடுத்துதான் அவங்களும் ஜெயிச்சாங்க, டிஎம்கேயும் அப்படிதான் சொன்னாங்க. இவங்க கூட்டணி தானே இருந்தாங்க, அப்ப கொடுக்க வேணாம்னு அவங்க அப்பவுமே அதை இது பண்ணிருக்கலாம்ல? இல்லைங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் யதார்த்த சூழ்நிலையின்படி அதிமுக தன்னுடைய தேர்தலை சந்திக்குது. அது அவங்க கட்சியோட விருப்பம். கூட்டணியில் இருந்து கொண்டு வாக்குகள் கேட்பது, வாக்குகள் வாங்கி கொடுப்பது மட்டும் தான் கூட்டணியுடைய வேலை. நீ அதை கொடு, நீ அதை கொடுக்காதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம்லாம் எந்த கூட்டணி அரசியல் கட்சிக்கும் கிடையாது. சரிங்களா? திமுக கூட காங்கிரஸுக்கு காசு கொடுத்தான் ஜெயிக்க வச்சிருக்கு. ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் பார்க்கணும். மக்களை பணம் கொடுத்து ஆட்டு தொட்டியில் அடைச்சி வச்சு, பட்டியில் அடைச்சி வச்சு, மக்களை கேலி குத்தாக்கி இருக்கக்கூடிய நிலையிலும் கூட வாக்களிக்க செல்லாதவர்கள் 30% பேர் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் 3 எம்எல்ஏவை நிர்வாகியாக போட்டு ஒரு பக்கம் இருக்கணும். ஒரு 20 பேர் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளருடைய பேஜ் இருக்குன்னா அதுக்கு ஒரு நிர்வாகியை போட்டு 20 பேரை தேடி அவனுக்கு காசு கொடுத்து, கோட்டர் கொடுத்து, பட்டியல் அடைச்சி எல்லாம் பண்ணால் கூட தமிழகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாத தங்கங்களாக 30% வாக்காளர்கள் இருக்கிறாங்க. சரி, இதே நிலைமை இப்போ சிஎம் எலெக்ஷன் வரும்போது நடந்துச்சுனாலும் மறுபடியும் அவங்க தானே ஆட்சி? அதுதான், இது இடைத்தேர்தல் என்பது வந்து மொத்த அமைச்சரை சேர்ந்துக்கிட்டு காசை இறக்கி விட்டு வேலை பார்த்துட்டாங்க. இப்போ அவனுக்கு தேர்தல் வரும்போது அந்த நிலை ஏற்படாது. இப்போ ஒட்டுமொத்தமாக என்னென்னா, நாங்கள் 2 காலம் யோக்கியமாக ஆட்சியை பெற்றிருக்கிறோம், நாங்கள் ரொம்ப நாணயமான கட்சி, நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். அப்படியே ஆளுக்கு ஒரு மந்திரி இருக்காங்களா, ஆளுக்கு ஒரு 5 கோடி ரூபா காசு கொடுங்கப்பா, மாவட்ட செயலர் ஆளுக்கு 1 கோடி ரூபா கொடுங்கப்பா, அதன் அடிப்படையில் ஒரு 500 கோடி ரூபாவை திமுக செலவு பண்ணி காங்கிரஸ் இவிகேஸ் இளங்கோவன் ஜெயிக்க வைக்கிறாங்க. எடப்பாடியாருக்கு கட்சி சிம்பிள், நான் தான் தலைவர், என்னை விட்டு இங்கே யாருமே கிடையாது, நீங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து செலவு பண்ணுவோம் அப்படின்னு அவர் ஒரு 200 கோடி ரூபாவை செலவு பண்ணக்கூடிய கட்டாயத்தில் எடப்பாடியார் இருக்கிறார். இதே நிலை பார்லிமெண்ட்டில் இருக்குமா? பார்லிமெண்ட்டில் வாக்குகளுக்கு பணம் கொடுத்து இவங்க கொடுக்கக்கூடிய வாக்குகளை கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்கணும். நெருக்கடி வந்து பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, இது இந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். இந்த ஒரு தடவை செலவு பண்ணிட்டே செந்தில் பாலாஜி எல்லாம் ஏண்டா தேவையில்லாம நிறைய இழந்துட்டோமோ, இந்த யுவிகேஸ் இளங்கோவனுக்கு செலவு பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டோம் நிலை ஆயிடுச்சு. இவர்கள் 2 பேரும் எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கிட்டு 10,000 கூட மக்களை கொடுக்கட்டுமே. சார், இதான் சொல்றேன்ல, இப்போ ஈரோட்ல வந்து இவங்க காசு கொடுத்தாங்க, பிஜேபி சைட்ல அது இல்லைன்னா கொடுத்து அவங்க தான் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி அடுத்த சிஎம் எலெக்ஷன் வரும்போதும் பிஜேபி அந்த விஷயம் பண்ணாம திரும்பவும் அதிமுகவட்டும் திமுகவட்டும் இதே விஷயம் பண்ணும்போது அப்பவும் அதே நிலை தானே இங்கே ஏற்படும். ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் கூட விலை கொடுத்து சில வேலைகள்லாம் பாக்குறாங்க. அதையும் தாண்டி ஏதோ ஒரு மாற்றம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அண்ணன் தினகரன் கூட ஒரு இடைத்தேர்தல ஜெயிச்சார், முழுமையாக வாக்குகளுக்கு பணம் கொடுத்து வீடு பை டோர் பை டோர் பைக்கு எல்லாமே செஞ்சு ஒரு 100 கோடி ரூபாய் ஆச்சு. ஆர்கே நகர்ல ஜெயிச்சார். ஜெயிச்ச தினகரனால் அதற்கு பின்னால் வந்த பொது தேர்தலில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல. யதார்த்தம் அது கிடையாது. அவர்களுக்கு கட்சி ஆட்சி வேண்டும் என்பதற்காக இப்போது செலவு செய்திருக்கிறார்கள். அடுத்து ஒவ்வொரு தேர்தலும் வரும்போது செந்தில் பாலாஜி தனக்கு மட்டும்தான் செலவு பண்ணுற வேலையை பார்ப்பார். அப்படியே அவர் அவ்வளோ மேலே கொள்ளையடிச்சிருந்தா கூட ஒரு 10 தொகுதியை மட்டும்தான் பார்த்துக்க முடியும். மக்களும் எல்லா நேரமும் காசுக்கு விலை போகக்கூடிய கூட்டம் கிடையாது. அது சொன்னால் முதல்ல தவறான கருத்து. மக்கள் அப்படிப்பட்ட மக்களே கிடையாது. மக்கள் நினைக்கிறாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்க தான் இருக்கிறாங்க, இந்த தடவை காங்கிரஸ் ஓட்டு போகிறது பிரச்சனை இல்லை, இல்லைன்னா நம்ம தொகுதிக்கு வர வேண்டியது வராமல் போயிடும் அப்படிங்கிற எண்ணம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஊறி போயிருக்கு. இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலாம், நம்ம தொகுதியை புறக்கணிப்பாங்க, ரைட்டு ஓகே கூட்டம் கூட்டமாக வரலாடுங்க ஓட்டை போட்டு போவோம், அவ்வளோதான். அதே பொது தேர்தல் வரும்போது இந்த சூழல் மாறும். அண்ணாமலை தன்னை நிரூபிக்கட்டுங்க, ஒன்றும் காலில் ஒரு உடனடியாக நாளைக்கே பார்லிமெண்ட்டை பிடித்து விடுவார், அடுத்த வரை கூட ஆட்சியிலேயே அவர் பிடிச்சிடுவார் அப்படிங்கிற வேகத்தில் இங்கே யதார்த்தம் என்ன இருக்குன்னு அவருக்கே தெரியும். ட்ரெயினாக ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னும் 10 ஆண்டு காலம் கழிச்சு மாற்றம் வந்தால் கூட என்ன வந்துடுறப்போது? 10 ஆண்டு காலம் கழிச்சு கூட இந்த மக்களுக்கு ஒரு மாற்றம் வரட்டுமே. பாரதிய ஜனதா கட்சி தானே மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகுது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இல்லை, பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது இதை விட வலிமையாக இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை நசுக்குவது, இந்த திராவிட கட்சிகளுடைய பொய் முகங்களை கிழிப்பது என்பது எளிமையானதா இல்லையா? காலம் வரும், காத்திருப்போம். கண்டிப்பாக தலைவர் தன்னுடைய திறமையை, தலைவர் என்பவர் ஒரு தனி மனிதருக்கு புகழுக்காக நான் பேசுவேன். இது அந்த மாதிரியான வார்த்தை இல்லை, எங்கள் கட்சியின் சித்தாந்தம் அது.
தலைவர் இருக்கிறார், தலைவர் என்கிறக்கூடிய அந்த பொறுப்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அவருடைய செயலுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அது. அந்த பொறுப்பில் யார் இருந்தாலும் இந்த மரியாதையும் இந்த ஃபோக்கஸ் வரும். ஒருவேளை தலைவர் இந்த இடத்த விட்டு கிளம்பி வேற ஒரு பொறுப்புக்கு போறார்னா, எனக்கு தெரிந்து அவரை விட 1000 மடங்கு பலமான ஒருவரை தான் அந்த இடத்துல உட்காரச்சு போவார். இங்கே இருக்கக்கூடிய திமுக மீடியாக்களுக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளுக்கும் நான் இந்த சேனல் மூலமாக சொல்கிற கருத்து ஒன்றே ஒன்று தான், பாரதிய ஜனதா கட்சி ஒரு மோதியை நீங்கள் எடுத்து விடலாம் என்று நினைத்தால் 1000 யோகி உருவாவார்கள். நீங்கள் ஒரு அண்ணாமலையை ஏதோ ஒரு அவதூறு பரப்பி இந்த இடத்தை விட்டு விலக்கி விடலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் 1 கோடி அண்ணாமலையை உருவாவார்கள். இது இந்த கட்சியுடைய இயற்கையான நியதி. இந்த கட்சி தொண்டனின் வேர்வையால் இரத்தத்தால் உழைப்பால் உருவாக்கப்படக்கூடிய இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய தொண்டனுடைய எண்ணத்திலே தலைவன் உருவாகுவார். நிச்சயமாக அண்ணாமலையாருடைய தலைமையும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டனுடைய உழைப்பும் வருகிற தேர்தலில் வெற்றி பெறும். பல விஷயங்களையும் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி.